இந்த வலிமா முடிந்தபின் பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுற கேள்வி. இது சம்பந்தமாக ஒரு ரெண்டு மூணு அதாவது நாட்களுக்கு முன்னால நமுவாவையில வந்து பெண் வீட்டு விருந்தும் ஒரு இஸ்லாமிய பார்வையின் அடிப்படையில் நான் பேசியிருந்தேன். அது ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசின ஒரு ஒரு நிலைப்பாடு. நீங்க அதை விரும்பினா என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். அதாவது ஹதீஸ்களில் ஒரு ஆண் மீது தான் சாப்பாடு கொடுக்கறது கடமை. ஒரு ஆண் தான் என்ன சாப்பாடு கொடுக்கறது கடமை, யாரைக்கும் மார்க்க ரீதியாக கடமை கிடையாது. கடமை என்று வந்தால் திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து செலவினத்துக்கு யார் பொறுப்பு? கணவன் தான் பொறுப்பு. எனவே அவர் தான் என்ன செய்யும், கல்யாண சாப்பாடு கொடுக்கும். கல்யாண சாப்பாடுடா தமிழ்ல அரபுல வலிமா, அரபுல வலிமா. அப்ப கல்யாண சாப்பாடு யார் கொடுக்கணும்? ஒரு மாப்பிள்ள தான், கணவன் திருமணம் கணவன் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் விரும்பி யார் கொடுத்தாலும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. கட்டுப்பாடு நிர்பந்தித்து கொடுப்பதென்றா யார் கொடுக்கணும்? அது கணவர் மட்டும்தான். ஏன்னா மார்க்க அடிப்படையில் நீ குடுவேன்னு சொல்றதுக்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? கணவனுக்கு மட்டும்தான் இருக்கு. கணவன்ட்ட மட்டும்தான் என்ன செய்யலாம், நீ கட்டாயம் கொடுக்கும்னு சொல்லணும். கணவன் அதை கொடுத்து விட்டால் அதுக்கு பின்னால என்ன, சாப்பாடு கொடுக்கப்படுறதை பத்தி மார்க்கம் தடையும் செய்யல ஏவலும் சொல்லல. மார்க்கம் தடையும் செய்யல ஏவலும் சொல்லல. எனவே அது மார்க்க ரீதியாக கொடுப்பதில் எந்த விதமான தடையும் எங்களுக்கு ஹதீஸ்ல காண முடியவில்லை. ஆனால் நாங்கள் தவிர்த்து வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு. குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் வந்து என்னது காலாகாலத்துக்கு தவிர்த்து வந்தோம். காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காலம் இருந்துச்சு பெண் வீட்டு சாப்பாடுன்றது நிர்பந்தம். இன்றைக்கு அது குறைவு. நிர்பந்தம்னா என்ன, அங்கே வலிமாலாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுடு தான் சாப்பாடே கொடுக்குறது, பெண் வீடு தான் சாப்பாடே கொடுக்குறது. ஆண்கள் வந்து அதில் 40% ஜொயின் ஆகிக்கொள்வாங்க. எங்களுக்கு 40% தாங்க அப்படின்ட்டு ஜொயின் ஆகிக்கொள்வாங்க. மற்ற 60 யார், அவங்க கொடுத்தே ஆகணும். யார் கொடுத்தாகணும்? பெண் தரப்பார் தான் கொடுத்தே ஆகணும் என்று சட்டம் போட்டால் அது பாவம். மார்க்கத்தில் இது எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அதாவது சாப்பாடு கொடு என்று சட்டம் யாருக்குரியது? ஆணுக்குரியது. ஆண் தான் அந்த சாப்பாடை கொடுக்க வேண்டும். ஆண் சாப்பாடு கொடுத்து முடிஞ்ச பின்னால பெண் வீட்டுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அந்த உணவை கொடுப்பார்கள் என்று சொன்னால் மார்க்க ரீதியாக என்ன எந்த விதமான தவறையும் நாங்கள் மார்க்கத்தை என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை.